ஹலோ மாமீஸ், வெல்கம் டு மை சேனல் பேபிஸ் டேன்னு. நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மர்மைட் தீம் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் பேபியை ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் படுக்க வச்சுட்டு, அவங்க கொலுசு போடுற இடத்துல கயிறு வச்சு டை பண்ணிவிட்டு, ரெஸ்ட்டை அப்படியே ஃபிஷ்ஷோட விங்ஸ் மாதிரி பண்ணி விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போது நெக்ஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு பிக்ஸ் ஆர்ட் அப்படின்ற ஆப்பை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதில் உள்ளே போனோன்னே எடிட் அ ஃபோட்டோன்னு கேட்கும். உங்களுக்கு என்ன ஃபோட்டோ எடிட் பண்ணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிஸ்பிளேல வந்துருச்சு. டூல்ஸில் போயிட்டு நான் க்ராப் கொடுக்குறேன். க்ராப் கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ அதை க்ராப் பண்ணிவிட்டு, நெக்ஸ்ட்டு அதே டூல்ஸில் போயிட்டு ஃப்ரீ க்ராப் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் நம்ம முதல் எடுக்கணும். ஸோ பேபியோட பாடி, ஹெட்டு, ஹேண்டெல்லாம் எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த கீழே விங்ஸ் பாருங்களேன், எக்ஸாக்டாக உங்களுக்கு எப்படி விங்ஸ் வேணுமோ அதை கரெக்டான ஷேப்பில் வச்சு நீங்கள் வந்து அந்த எரேஸ் வச்சு எரேஸ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள், எரேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்குது, எரேஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை எக்ஸாக்டாக வச்சு நீங்கள் எரேஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து நம்ம ப்ரிவ்யூ பார்த்துக்கலாம். மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்குது பாருங்களேன், அந்த ஆரோமோ காமிச்சினேன்னா நமக்கு இமேஜ் வந்து நமக்கு சேவ் ஆயிரும். பியூட்டிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் ஆட்டோ கொடுத்தீங்கன்னா பிக்சர் வந்து ரொம்ப கிளியராக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், பிக்சர் கிளாரிட்டி வந்து ஆட்டோ கொடுத்தோன்னே ரொம்ப பிரைட்டாக காமிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கேன்வான்ற ஆப்பும் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கணும். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த உங்களுக்கு என்ன மாதிரி நீங்கள் பண்ணுமோ அதுக்கு வந்து லோகோவில் போங்க. மேலே இருக்க பாருங்கள், லோகோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளாங்க் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி ஒரு சி மாதிரி ஒரு இமேஜ் வந்து கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன், அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து கேலரியில் போயிட்டு பேபியோட பிக்சரும் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எலிமெண்ட்ஸில் போயிட்டு நமக்கு என்னென்ன வேணுமோ, சீக்கு தேவையானது ஆக்டோபஸ், ஸ்டார் ஃபிஷ், டார்டாய்ஸ், கோரல் ரீஃப், குரூப் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் இருக்க மாதிரி உங்களுக்கு அந்த இமேஜில் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு தோணுதோ அது எல்லாத்தையுமே எலிமெண்ட்ஸில் இருக்கிறத நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் அதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கீழே ஒரு லீஃப் இருக்க மாதிரி, இங்கே பாருங்கள் ஃபிஷ் இமேஜ்லாம் இருக்குது. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சீயோட இது கொடுக்கணுன்றக்காக, எஃபெக்ட் கொடுக்கணுன்றக்காக பபுள்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பபுள்ஸும் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, எப்படி வேணும்னா நீங்கள் பபுள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். வேணுங்கிற திங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி முடிச்சுட்டு இமேஜை சேவ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு மாடல் பண்ணி வச்சுருக்கேன், அது உங்களுக்கு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ளூ பேக்ரவுண்டில் ஒரு சம்மர் தீம் மாதிரி இளநி மட்டும் இருந்தால் போதும். கூட பீச்சில் இருக்க மாதிரி ஒரு செப்பல்ஸ், மாய்ச்சரைசர் போட்டு கண்ணாடி வச்சு இந்த மாதிரி நீங்கள் எஃபெக்ட் கொடுக்கலாம். அப்புறம் உங்ககிட்ட மீன் தொட்டி இருந்ததுன்னா அதில் குட்டி குட்டி கலர் ஸ்டோன்ஸ் இருக்கும், அந்த கலர் ஸ்டோன்ஸில் நம்பர் அவங்க என்ன மந்தோ அதை வச்சு நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். கடலில் இருக்க மாதிரி சங்கு, கலர் ஸ்டோன்ஸு, பபுள்ஸு எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.